உதயநிதி ஃபவுண்டேஷனுடைய அட்ரஸும் நோபல் குழுமத்தினுடைய அட்ரஸும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே ஸ்ட்ரீட். எத்தனை டிஎம்கே அமைச்சர்களை இது வரைக்கும் ரைடு பண்ணியிருக்கு? 2.5 ஆண்டுகளில் எத்தனை திமுக புள்ளிகளில் டிவிஎஸ்? அதே குற்றத்தை நான் சுமத்துறேன். செங்கோலை கொண்டு போனாலும் கொண்டு போனீங்கிறாங்க, கொண்டு போலினாலும் கொண்டு போலிங்கிறாங்க. ஆளும் கட்சியாக திமுக இருக்கு தவறு பண்ணியிருக்காங்க. அதிகாரியே ஓப்பனாக சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி தமிழை பற்றி பேசினாலும் தப்புங்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் வைலன்ஸையும் திமுக திட்டமிட்டு கிளம்பிறக்கி இருக்கிறது, அதையும் நான் பார்த்துருக்கேன். கட்டுக்கட்டாக பாத்ரூம்குள்ளே, கிச்சனுக்குள்ளே, சிங்க்குள்ளே. ஆர்எஸ் பாரதி என்ன 6 மாதத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறோம்னு சொன்னாங்க. அவ்வளோதான் அந்த கட்சி எனக்கு கொடுக்குற மரியாதை, அவ்வளோ மரியாதை தான் கட்சி எனக்கு கொடுக்கணும். ரைடை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடப்பதும் புதிதல்ல. இதற்கு முன்னாடி பல ரைடு பல காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக இந்த முறை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க ரைடினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது 5 நாள், 7 நாள், 8 நாள் ரொம்ப அதிகப்படியான நாட்களில் ரைடு நடக்குது. இதற்கு முன்னாடி தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பார்த்தோம். இப்போ அமைச்சரனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய சில இடங்களை நம்ம பார்க்குறோம். எல்லா துறையிலையுமே கரப்ஷன் என்பது பரவலாக படர்ந்திருக்குதுன்னு அதை பார்த்து ஒரு ஏஜென்சி அவர்களுடைய இன்ஃபர்மேஷன் படி ரைடு நடத்துகிறாங்க. உள்ள நைட்டு ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் இன்கம் டேக்ஸ் கிடையாது, அந்த ஆக்டுக்கே இல்லை. முதலமைச்சரனுடைய மகன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய இயக்குநராக தமிழ்நாட்டை சார்ந்த கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் இயக்குநராக இருக்காங்க. அவர்களுக்கும் இந்தியாவிலிருந்து வெளியே மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசிங் கம்பெனிக்கும் ஏற்படக்கூடிய பண பரிமாற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரோசன் பண்ணியிருக்காங்க, அசட்டை வந்து அவங்க சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் நாம் புதிதாக பார்க்கின்றோம். எதிர்கட்சிகளுடைய தன்மை வந்து குற்றம் சாட்டுவது. செங்கோலை கொண்டு போனாலும் கொண்டு போனீங்கிறாங்க, கொண்டு போலினால் கொண்டு போலிங்கிறாங்க. பிரதமர் மோடி தமிழை பற்றி பேசினாலும் தப்புங்கிறாங்க. ஏன் அதிகமாக பேசுகிறாங்கன்னு வர கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றி தமிழை பற்றி இவ்வளோ ஏன் பேசுகிறாங்க? ஸோ எதிர்கட்சிகளுடைய தன்மை எதிர்ந்தாலும் கூட குற்றம் சுமத்துவது. தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எத்தனை டிஎம்கே அமைச்சர்களை இதுவரைக்கும் ரைடு பண்ணியிருக்கு? அதே இயக்கம், அதே ஒரு ஏஜென்சி தமிழ்நாட்டு அரசனுடைய கட்டுப்பாட்டில் டிவிஎஸ்சி இருக்கு. நீங்க அதிமுக அமைச்சர்களை போய் வந்த உடனே முன்னாள் அமைச்சர்கள் ரைடு பண்ணதை தவிர 2.5 ஆண்டுகளில் எத்தனை திமுக புள்ளிகளில் டிவிஎஸ்சி? அதே குற்றத்தை நான் சுமத்துறேன். திமுக அரசின் மீது, தமிழக அரசின் மீது நான் சுமத்துறேன். அது சரி தவறு என்று சொல்வதை விட தன்மை என்பது ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஏஜென்சி எவிடன்ஸை வச்சு ரைடு பண்றாங்க. ஆளும் கட்சியாக திமுக இருக்கு தவறு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆளும் கட்சியாக வேறு நபர்கள் இருக்கும்பொழுது இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கும்பொழுதும் கூட ஐடி ரைட் நடந்திருக்கு. அதனால் நாம் வந்து கட்சியை பார்த்து, ஆட்சியை பார்த்து நம்முடைய அரசு வேலை செய்யவில்லை, தவற பார்க்கறாங்க, அந்த ஏஜென்சி பண்றாங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அரசுக்கும் ஏஜென்சிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸ்னுடைய ஆஃபீஸர் கரூர் போறாரு, அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ்னுடைய அதிகாரிகளை பார்க்கறாங்க, பத்திரிகை நண்பர்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதிகாரியே ஓப்பனாக சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தடுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, உள்காயமாயிருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. ஸோ முதன் முதலாக தமிழ்நாட்டில் ரைடு கூட ஒரு பொலிட்டிக்கல் வைலன்ஸையும் திமுக திட்டமிட்டு களமிறக்கி இருக்கிறது, அதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்கம் டேக்ஸ் ஒரு பாலிசி நாம எல்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாது, பேச முடியாது என்கின்ற காரணத்தினால அவங்க பிரஸ் நோட்டா கொடுக்கறாங்க. இடி கூட இப்ப வந்து ட்வீட்டா போடுறாங்க. இடியும் கூட ட்வீட்டா வந்து சில விஷயங்கள் போடுறாங்க. பிரஸ் நோட் வரும்பொழுது பத்திரிகையாளர் தான், அது பை நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பிரஸ் நோட் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஆக்சுவலா இல்ல. பட் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ரைடு பண்ணீங்க, என்னாச்சு, என்ன சீஸ் பண்ணீங்க, என்ன பிடிச்சிங்க அப்படின்னு. அதை வந்து ஒரு ஒரு பாரம்பரியமாக இன்கம் டேக்ஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல பண்ணுறாங்க, சில இடத்துல சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷன் இருக்கும்பொழுது அவங்க பண்ணல. 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ரைடில் இனி ஒரு பைசா கூட கிடைக்காது. யாரும் பணம் வச்சுக்க போகிறது கிடையாது. இனி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், நம்ம காலையில் பேசணும். பணமெல்லாம் வந்து 2010, 2005, 1980 கட்டுக்கட்டாக பாத்ரூம்குள்ளே, கிச்சனுக்குள்ளே, சிங்க்குள்ளே. இப்போ ஜி ஸ்கோரை பொறுத்தவரை பணம் இருப்பதுக்காக அவங்க ரைடு பண்ணல. த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், 22 கோடி வருமானம் இருந்த 2019 இருந்த ஜி ஸ்கோர் இன்றைக்கு 36,000 கோடி ரூபாய் ஹோல்டிங் வச்சுருக்காங்க எப்படி அப்படின்னு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டும் கூட. உதயநிதி ஃபவுண்டேஷனுடைய அட்ரஸும் நோபல் குழுமத்தினுடைய அட்ரஸும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே ஸ்ட்ரீட். இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2009 உதயநிதி ஸ்டாலின் அவங்க டைரக்டராக இருக்கிறாங்க, 2016 அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டைரக்டராக இருக்காங்க. இதுதான் லிங்க். ஒரு மத்திய புலனாய்வுத்துறையோ அவங்க பார்க்க வேண்டிய லிங்க்னு எங்களுடையது. நாங்கள் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்கிறத நாங்கள் பப்ளிக் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு பிஜேபியினுடைய அஃபீஷியல் ஸ்டாண்ட் என்னன்னா, ஆல் இந்தியா பிரதான் மந்திரி அவர், நம்முடைய பிரதமர், எம்பியை உயர்த்த போகிறோம். எப்படி உயர்த்த போகிறோங்கிறது, புது அரசு 2024 வரணும், அதுக்கு ஒரு கமிட்டி, அவங்க டீலிமிட்டேஷன் கமிட்டியில் எல்லா கட்சிகளுடைய எம்பிஸ் மெம்பராக இருப்பாங்க. அதில் ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும், டீலிமிட்டேஷன் ஆக்ட். நான் 1971 ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த புது சட்டத்தை 2026 கொண்டு வந்து, இது ஒரு லாங் ப்ராசஸ், இது கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ். இதில் நிச்சயமாக எப்படி நம்ம அரசு வந்த பிறகு ஃபினான்ஸ் கமிஷனில் கூட மக்கள் தொகையை ஆதாரமாக வைக்காமல் பல விஷயங்களை கொண்டு வந்திருக்குமோ அதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை
எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 2024 நாங்கள் திரும்ப வரப்போம், திரும்ப எம்பிக்கள் வரப்போறோம். கூட்டு முயற்சி, ஏன்னா டீலிமிட்டேஷன்ங்கிறது எப்பவுமே ஒரு கட்சி எடுக்கிற முயற்சி கிடையாது. ஏன்னா கோர்ட்ல அது சேலஞ்ச் ஆகும். பாரதிய ஜனதா கட்சி உயர்த்த வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் 22 லட்சம் மக்கள் தொகைக்கெல்லாம் ஒரு எம்பி கஷ்டங்கண்ணா, அவர் எத்தனை இடத்துல போய் பார்ப்பார், நாமளே நியாயமாக பேசும். அதே போல சகோதரருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், எம்பி மட்டும் உயர்த்த போவது கிடையாது, 2026 டீலிமிட்டேஷன் ஆக்டில் தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏக்களும் உயரப்போகுது.